ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான பிஎஸ் ஃபோர் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க மொபைல்ல வந்து நேவிகேட் பண்ணிட்டே இருப்பீங்க பிஎஸ் ஆப் மூலமா. வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் பிளஸ் கூட நீங்க வச்சிருக்கலாம், மீன் பிஎஸ் பிளஸ் கூட வச்சிருக்கலாம். அந்த டைம்ல சில கேம்ஸ் நான் வந்து கிளைம் பண்ணணும், டக்குன்னு டவுன்லோட் பண்ணணும், மொபைல்லேயே எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது எனி கேம்ஸ், பெய்டு கேம்ஸ், நான் பெய்டு கேம்ஸ், ஃப்ரீ கேம்ஸ், எதுவா இருந்தாலும் நான் வந்து மொபைல்ல நேவிகேட் பண்ணி ரிமோட்ல பிஎஸ் ஃபோர் கன்சோல்ல டவுன்லோட் பண்ண போறேன். ஈவன் உங்களோட பிஎஸ் ஃபோர் கன்சோல் ஆன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்ல இருந்தாலும் சரி, ஆன்ல இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுலயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் டு கன்சோல்னு வந்துடும். அப்படி இல்லனா உங்களோட பிஎஸ் ஃபோர் கன்சோல் எப்போ நீங்க ஆன் பண்றீங்க, டர்ன் ஆன் பண்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு இனிமேல் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணலன்ற பிரச்சனையே இருக்காது, பிகாஸ் உங்க மொபைலே நீங்க அதை ரிமோட் ஐ மீன் ரிமோட்டா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி இருந்தா பார்க்க போறோம். ஸோ ஐபோனா இருக்கட்டும், ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், எனி வெர்ஷன்ஸ், ஸோ அந்த ஆப் சேமா தான் இருக்கும். ஸோ பிஎஸ் ஆப் உங்க மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, ஐ மீன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிஎஸ் ஃபோர் கன்சோல் ஆன்ல தான் வச்சிருக்கேன் பிகாஸ் அந்த ப்ரூஃப்காக. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ பிஎஸ் ஆப் சூப்பரா இருக்கு. சரி, பிளே ஸ்டேஷன் ஸ்டோர் போயிடுவோம். சென்டர் பந்த பிஎஸ் ஸ்டோரு. ஸோ பிஎஸ் ஸ்டோர்ல ஜஸ்ட் அப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வாங்க. இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், கலெக்ஷன்ஸ், டீல்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ நீங்க எந்த ஆல்ரெடி மீன் பிஎஸ் பிளஸ் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நீங்க இதிலேயே பண்ணிக்கலாம், மீன் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் மட்டும் ஒன்று சொல்றேன், பிஎஸ் பிளஸ் கேம்ஸ் தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே சேம் தான். ஸோ லேட்டஸ்ட் ஒன்று இருக்கா. இப்போ நான் ஃப்ரீ கேம்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வாங்க. இங்கே கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆல் டீல்ஸ் நிறைய இருக்கும், ஓகேவா? அதில் ஃப்ரீ டு ப்ளே வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ இதில் எல்லாமே ஃப்ரீ கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நிறைய கேம்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஹைப்பர் ஸ்கேப் சீசன் 2, ஓகேவா? இந்த கேம்ஸை நான் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈவன் டெஸ்னி 2 கூட பண்ணலாம், ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் எக்ஸாம்பிள், அதனால அது கார்ட்டில். ஸோ ஹைப்பர் ஸ்கேப் சீசன் 2 வந்து டேப் பண்ணுறேன். ஸோ டேப் பண்ணிட்டு இப்போ இந்த ஃப்ரீ கேம்ஸை நான் கிளைம் பண்ண பாருங்க, ஃப்ரீன் தான் இருக்கு. ஸோ எதுவும் பைசாவே தேவை கிடையாது. ஸோ ஆட் டு லைப்ரரி கொடுக்குறேன். ஸோ ஆட் டு லைப்ரரினா நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த லைப்ரரியில் போய் ஆட் ஆகிடும், ஃப்ரீ தானே இது. ஸோ இதே மாதிரி நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் டேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆர்டர் அண்ட் பே கொடுக்குறேன். ஸோ இது ஃப்ரீ தான். ஸோ இப்போ ஸ்டார்ட் டவுன்லோடிங் பாருங்க. யூ கேன் ஸ்டார்ட் டவுன்லோடிங் திஸ் பர்ச்சேஸ் டு யுவர் கன்சோல் டைரக்ட்லி ஃப்ரம் த மொபைல் ஆப். பாருங்க, கண்டினியூ ஷாப்பிங் கொடுக்குறேன். இல்லை டவுன்லோட் டு கன்சோல் கொடுத்தாலே தெரியும். இப்போ பாருங்க, டைரக்டாக நான் ரிமோட்லேயே டவுன்லோட் பண்ண போறேன். பின் பக்கம் பாருங்க, இந்த ஸ்கிரீன் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ டவுன்லோட் டு கன்சோல் கொடுக்குறேன். பிரைமரியா இருக்கணும், அதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டம் வந்து பிரைமரியா இருக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. டவுன்லோட் டு கன்சோல் கொடுக்குறேன். டவுன்லோட் கியூடுன்னு வந்துச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு டவுன்லோட்ஸ் ஐபஸ்கேப்னு வந்துச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ரிமோட் எந்த கேம்ஸ் பெய்ட், அதாவது பைசா கொடுத்து நீங்கள் ஒரு கேம்ஸ் வாங்க போகிறீங்கன்னா இதே மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை பிஎஸ் பிளஸ் கேம்ஸே வந்து ரிமோட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஸ்ட்ரோ பிளே ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கான, ஒன்லி ஃபார் பிஎஸ் ஃபைவ் நினைக்கிறேன் பாருங்க. பட் நம்ம லைப்ரரியில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கான் பி பிளேட் ஆன் பிஎஸ் ஃபோர்னு வருது, சும்மா இப்போ ஆட் பண்ணி வச்சுக்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆர்டர் அண்ட் பே கொடுத்தோன்னா வந்துடும். பட் நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக பிஎஸ் ஃபைவ்லேயே பண்ணுவோம். பேக்கில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணி ரிமோட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஐபர் ஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ கேமே ஸ்டார்ட் பண்ணலாம் போல இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வேற ஏதாவது கேம்ஸ் கூட பாருங்கள் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ கேம்ஸ் ஏதாவது இருந்துச்சா? ஸோ வார் ஃபேஸ் இருக்கு பாருங்க, வார் ஃபேஸ் சேம் மெத்தட் தான், ஆட் டு லைப்ரரி கொடுக்கணும். இதே மாதிரி தான் பிளே ஸ்டேஷன் ப்ளஸ்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஆட் டு லைப்ரரி கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் கொடுக்கணும், ஆர்டர் பே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் என்னோட லைப்ரரியில் ஆட் ஆகிடும். ஸோ வேணும் அப்படின்னா இப்பயே நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் டவுன்லோடிங் இருக்கு, ஸோ கண்டினியூ ஷாப்பிங் இருக்கு. ஸோ டவுன்லோட் டு கன்சோல் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ டவுன்லோட் டு கன்சோல் கொடுக்குறேன். டவுன்லோட் கியூ வெயிட்டிங் டு ஸ்டார்ட் டவுன்லோட். பாருங்க, வார்ஃபேஸும் டவுன்லோட் ஆகுது. பிளே ஸ்டேஷன் பிளஸ் ஆனாலும் ரிமோட்ல டவுன்லோட் பண்ணலாம், இல்லை ஃப்ரீ கேம்ஸும் நீங்கள் ரிமோட்டில் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைனா பெய்ட் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அப்பயே கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் பிஎஸ் ஃபோர் டிப்ஸ் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.